விரைவு செய்திகள். சென்னை வானகரத்தில் அஇஅதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அஇஅதிமுக அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பேசும்போது ஒற்றை தலைமை விவகாரத்தில் நிலைப்பாடு எட்டப்படும் வரை 23 தீர்மானங்களும் ஏற்கப்போவதில்லை என்று தெரிவித்தனர். உறுப்பினர்களின் கோஷங்களுக்கு இடையே அஇஅதிமுக பொதுக்குழு மீண்டும் ஜூலை 11 நடைபெறும் என அவைத்தலைவர் அறிவித்தார். மதுரை மற்றும் திருச்சி பெருமண்டல தொழிலாளர் நலத்துறை அலுவலர்களுக்கான பணித்திறனாய்வு கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் தொழிலாளர் நலத்துறையின் பணிகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அமைச்சர் தொழிலாளர்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் பகுதியில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதப்படுத்தப்பட்ட 650 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வனத்துறையினருடன் இணைந்து வேடலை கடற்கரை பகுதியில் இந்திய கடற்படையினர் சோதனை மேற்கொண்டனர். அழிந்து வரும் கடல் அட்டை கடத்தலை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படையினர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். டிப்ளமோ பிஎஸ்சி பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் அண்ணா பல்கலைக்கழக துறை மற்றும் உறுப்பு கல்லூரிகள் உள்ளிட்டவற்றில் 2022-23 கல்வியாண்டு என்ஜினியரிங் படிப்புகளுக்கு www.tnlea.com, www.acceet.co.in, www.acceteu.in என்ற இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்படிப்புகளுக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக நடைபெறும்.